ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல் மூலமாக நம்ம மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் ஒரு மிஷினரி குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1894 கனடா தேசத்தில் பிறந்தவர் தான் டான் ரிச்சர்ட்சன். கனடா தேசத்தில் ஒரு புகழ்பெற்ற பைபிள் காலேஜ் இருக்குது, ஃபெராரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபெராரி பைபிள் காலேஜோடைய நோக்கம் என்னன்னாக்கா, இங்கே படிக்கிற மாணவர்களை படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உலகமெங்கும் மிஷினரிகளாக அனுப்புவது தான் இந்த பைபிள் காலேஜோடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஒரு நாள் அந்த பைபிள் காலேஜ் மூலமாக ஒரு கூட்டம் ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்திற்கு எபினேசர் ஜி வயன் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த தேவ மனுஷன் பேசும்போது, இந்தோனேஷியாவில் 400 மேற்பட்ட இயேசுவை அறியாத பழங்குடியினர் வசிக்கிறாங்க, இவர்கள் மத்தியில் இயேசுவை அறிவிக்க மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பை அந்த கூட்டத்தில் அவர் சொல்லியிருந்தார். அந்த இடத்துல மிஷினரியாக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தவர் தான் டான் ரிச்சர்ட்சன். ஆஸ்திரேலியாவில் நியூக்னியா அப்படின்னு ஒரு இடத்துல அநேக பழங்குடி மக்கள் வசித்து கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு இன மக்கள் தான் சாவி என்று சொல்லப்படுகிற ஒரு பழங்குடியினர். இவர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக தான் டான் ரிச்சர்ட்சன் தன்னை அர்ப்பணித்து அந்த இடத்திற்கு பயணப்பட்டார். இவர் மட்டும் போலங்க, இவர் திருமணமாகி தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு அந்த இடத்துக்கு புறப்பட்டார். 1962 மார்ச் மாதம் 19 அந்த இடத்தை நோக்கி இவங்க பயணப்பட்டாங்க. அந்த சாவி இன மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, மனித மாமிசத்தை சாப்பிட்ற ஜனமாக இருந்தாங்க. எப்படின்னா, அவங்ககிட்ட அன்பாக பழகி அவர்களை நம்ப வைத்து பிறகு அவர்களை அடித்து கொண்டு அவங்கள சாப்பிட்ற ஒரு பழக்கம் அந்த சாவி இன மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஸோ ஒரு பயத்தோடு தான் குடும்பமாக ரிச்சர்ட்சன் அந்த இடத்துக்கு பயணமானார். ஆனால் ஆண்டவர் மேலே இருந்த ஒரு நம்பிக்கையும், ஆண்டவர் என்ன இந்த மிஷினரியாக அழைச்சார் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த இடத்துக்கு குடும்பமாக பயணப்பட்டாங்க. அந்த இடத்திற்கு போகணும் அப்படின்னா அநேக ஆறுகளை கடந்து தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ ஒரு நாள் குடும்பத்தோட டான் ரிச்சர்ட்சன் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கும்போது படகு கவிழ்ந்து குடும்பமாக அவங்க இறக்க நேரிட்டது. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அவங்க அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டாங்க. டான் ரிச்சர்ட்சனுக்கு 2.5 குழந்தையும் 12 குழந்தையும் இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த ஆபத்துலேருந்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். ரொம்ப கடினமான முயற்சிக்கு அப்புறம் டான் ரிச்சர்ட்சன் அந்த சாவி இனத்துடைய மொழியை கற்றுக்கிட்டு அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாராம். இவர் அவர்கள் மத்தியில் ரொம்ப அன்பாக பழகிறதுனால அந்த மக்களுக்கு டான் ரிச்சர்ட்சனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனால் ஒரு பக்கம் இவருக்கு பயமாகவே இருந்து தான். ஏன் அப்படின்னாக்கா, எப்போ என்னுடைய உயிரை இவங்க எடுப்பாங்க, எப்போ என்னை சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவே தான் அந்த இடத்துல அவர் இருந்தார். அந்த தீவில் அநேக பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்கள் வசித்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டதான். ஸோ இந்த சண்டையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டான் ரிச்சர்ட்சன் என்ன பண்ணாராம், நான் இனிமேல் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னவொடனே அந்த மக்கள் என்ன பண்ணாங்களாம், இனி நாங்கள் சண்டை போட்டுக்க மாட்டோம், எங்கள் மத்தியில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுவோம். அது என்ன அப்படின்னாக்கா, எதிரியாக அவங்க யாரை பார்க்குறாங்களோ அந்த இனத்திலிருந்து ஒரு பிறந்த குழந்தைய இவங்க எடுத்துப்பாங்களாம், இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிறந்த குழந்தைய அவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். இதுதான் அந்த பழங்குடி மக்கள்கிட்ட காணப்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எப்படின்னா, அந்த குழந்தை வளர்ந்து சாகிற வரைக்கும் அவங்க சண்டை போட்டுக்கவே கூடாதான். அது வரைக்கும் பெருசாக அந்த தீவில் டான் ரிச்சர்ட்சன் இயேசுவை அறிவித்தும் அந்த ஜனங்க சரியாக இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஸோ இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமாதான குழந்தை நிகழ்ச்சியை இவர் உதாரணமாக வைத்து அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை இவர் அறிவிக்க ஆரம்பித்தாராம். எப்படின்னாக்கா, இப்படி தான் இயேசு கிறிஸ்துவும்
குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை இந்த குழந்தை நிகழ்ச்சி மூலமாக இதை உதாரணமாக வைத்து டான் ரிச்சர்ட்சன் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை அந்த சாவி இன மக்களுக்கு அவர் ரொம்ப தெளிவாய் புரிய வைத்தார். ஸோ அப்போ தான் அந்த ஜனங்கள் புரிந்து கொண்டு இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஒரு சபையும் அவர் ஏற்படுத்தினார். கிட்டத்தட்ட 10 வருடமாக ஊழியம் செய்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரட்சிப்பை டான் ரிச்சர்ட்ஸனால் பார்க்க முடியல. இந்த சமாதான உடன்படிக்கை குழந்தையின் நிகழ்ச்சி அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சமாதான இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையும் அந்த இடத்துல டான் ரிச்சர்ட்சன் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த சாவி இன மக்களுக்கே ஊழிய பயிற்சி கொடுத்து அவர்களையே அந்த சபையில் தலைவர்களாகவும் ஊழியக்காரர்களாகவும் நியமித்தார். அதுக்கப்புறம் அந்த இடத்தை விட்டு மற்ற இடத்திற்கு சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும், ஆண்டவர் என்ன அநேக இடங்களுக்கு அநேக பழங்குடி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்னை அழைக்கிறார்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு ஊழியத்திற்காக அவர் புறப்பட்டு சென்றார். டான் ரிச்சர்ட்சன் ஆண்டவருக்கு பயந்து அந்த இடத்துல ஊழியம் செஞ்சதுனால அநேக பழங்குடி மக்கள் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டாங்க. கர்த்தர் இந்த வீடியோ மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாமும் ஆண்டவருக்காக உண்மையாய் ஊழியம் செய்வோம், அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.